வணக்கம். வீரா ஸ்வைஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தி காலையில் போய் எழுந்துச்சோன்னு பார்த்தோம். என்னென்னா, ஒரே ஒரு கடன்தாரருக்கு 42,000 கோடி ரூபாயை வந்து வங்கிகள்லாம் சேர்ந்து தள்ளுபடி பண்ண போகிறாங்க. இது எப்படின்னா, NCLT அப்படின்ற நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலில் அவங்களோட தீர்ப்பாயத்தில் வந்து தீர்ப்பாகி அவங்களுக்கு பண்ணுறாங்க. மொத்த கடனே, அவங்களுக்கு இருந்த கடன் வந்து 46,000 கோடி, அதில் வசூல் பண்ண போகிறது 2,900 கோடி தான் வசூல் பண்ண போகிறாங்க. மிச்சத்தை வந்து ஒரு 9 பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு, IDBI பேங்க்கு, இவங்கெல்லாம் சேர்ந்து 42,000 கோடியை தள்ளுபடி பண்ண போகிறாங்க. யார் அந்த அதிர்ஷ்டசாலின்னு பார்த்தீங்கன்னா, வேறு யாரும் இல்லைங்க, வீடியோகான்னு தூது ஃபேமிலி. வீடியோகானில் முத இந்தியாவில் வந்து கலர் டிவி செட்டு செய்ய ஆரம்பித்தார். அதில் வந்து என்கரேஜ்மெண்ட்டை பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் போயிட்டார். கப்பல்லேருந்து எல்லாமே போய் பெரிய பிஸ்னஸ் எம்பையர் ஆக்கணும்னு சொல்லி பேங்க்குகள்லாம் விழுந்து விழுந்து கடன் கொடுத்து அதற்கு ஏற்ற சொத்துக்களில், அதில் என்னென்னா அந்த கிரெடிட்டாஸ் இதெல்லாம் எவ்வளோனா 2,900 கோடி தான் வந்து அவர்கிட்டருந்து வசூல் பண்ண முடியும், மிச்சத்தை வந்து தள்ளுபடி பண்ணுங்கன்னு தீர்ப்பாயத்தில் சொல்லிட்டாங்க. இது ரொம்ப ஒரு வேதனையான விஷயம். என்னென்னா, இன்றைக்கி நாட்டில் வந்து இந்த COVID-19 தடுப்பூசி போடுறதுக்கு பட்ஜெட்டில் வந்து மொத்தம் அலோகேட் பண்ணதே வந்து 35,000 கோடி தான். இப்போ மத்திய யூனியன் கவர்மெண்ட்டே வந்து எல்லாத்துக்கும் வந்து அதை ப்ரொக்யூர் பண்ணி பண்ணுறாங்க. 50,000 கோடி தேவைப்படணும், அதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒரே ஒரு நபருக்கு வந்து, ஒரு பிஸ்னஸ் குழுமத்துக்கு வந்து 42,000 கோடியை வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க. சரி, இந்த தள்ளுபடி பண்ணுறதுல என்ன நஷ்டங்கள் பேங்க்குக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன லாபம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து, இந்த 42,000 கோடி இருக்கிறத வந்து வங்கிகள் எல்லாம் அதுக்கான ப்ரொவிஷனை பண்ணி வச்சுருப்பாங்க. எப்படின்னா, ரூல் படி எப்படின்னா, ஒரு அக்கௌண்ட் என்பி ஆச்சுன்னா அதுக்கு வந்து வங்கியிலேருந்து வர ப்ராஃபிட்லேருந்து ஒரு போர்ஷனை வந்து அதுக்கு எடுத்து வைக்கிறோம். முதல் வருஷத்துக்கு ஒன்று, 2 வருஷத்துக்கு 1, 5 வருஷத்துக்கு 1. இது இப்போ வீடியோக்கான்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 100% ப்ரொவிஷன் இருக்க சான்ஸ் இருக்குது. 42,000 கோடியும் வந்து இந்த வங்கிகளில் ஈட்ட ப்ராஃபிட்லேருந்து எடுத்து வச்சதுலேருந்து இப்போ ரைட்டாக பண்ண போகிறாங்க. இந்த ப்ராஃபிட்லாம் எப்படி வந்துச்சு? நீங்கள் சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டுறவர், இவங்கெல்லாம் வந்து உங்கள் கடன்களை ஒழுங்காக கட்டினதுனால அதனால் பேங்க்குக்கு வந்து ப்ராஃபிட் வந்துச்சு. விவசாய கடன் விவசாயம் ஒழுங்காக கட்டினார், படிப்புக்கு வாங்கின கடனை படிப்பு முடித்த பிறகு ஒழுங்காக கட்டினாங்க, சிறு விவசாயிகள் ஒழுங்காக கட்டினாங்க. இவங்கெல்லாம் கட்டினதில் வந்த ப்ராஃபிட்டை வச்சு பேங்க்கு ப்ராஃபிட் வந்துச்சு. இந்த ப்ராஃபிட்லேருந்து இந்த பெருமுதலாளிகளுக்கு தேவையான ப்ரொவிஷன்லாம் இப்போ பேங்க்கு பண்ணி வச்சிருந்துச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆகி இப்போ 42,000 கோடி வந்து ப்ரொவிஷனில் நிற்கிது. இப்போ இம்மிடியட்டாக பேங்க்குக்கு இதை ரைட்டாக பண்ணுறதுனால அவங்களோட லாஸ் வராது. ஆனால் இந்த ப்ரொவிஷனில் இருக்கு பாருங்கள், இந்த 42,000 கோடி இதில் போய் கை வைப்பாங்க, இதுலேருந்து எடுத்து தான் இதை ரைட்டாக பண்ண முடியும். ஒரு நபருக்கு வந்து, ஒரு 46,000 கோடி இருக்கிறவருக்கு வந்து 42,000 கோடியை வந்து தள்ளுபடி பண்ணிட்டு மிச்சம் 2,900 கோடியாக நம்ம இருக்குது, அதில் யார் யாருக்கு என்னென்ன போக போகுதுன்னு தெரியல. இது வந்து ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நம்ம சிஸ்டத்தை பார்த்தா நம்மளுக்கு இதுதான் தீர்ப்பாயமா, இதுதான் தீர்ப்பாயமான்றதை வந்து நம்மளுக்கு புரியலை. ஏன்னா இதில் என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேங்க் இதனால் என்ன லாபம் வரப்போகுதுன்னா, அவங்களுக்கு வந்து இந்த என்பிஐ வந்து குறைஞ்சிரும். 42,000 கோடி ரூபா என்பிஐ குறைஞ்சிச்சுன்னா அவங்க புது கடன் கொடுக்குறதுக்கோ, அவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கோ இந்த ப்ரூடென்ஷியல் நாம் படி பண்ணலாம், அவங்களோட பேலன்ஸ் ஷீட் வந்து க்ளீன் ஆகும் அப்படின்றது அந்த கோட்பாடு. இப்போ இதில் இப்போ யார் இதில் லாபம் அடைய போகிறதுனா, இப்போ அந்த தூத் ஃபேமிலியில் அவங்க இன்னைக்கு என்ன கஞ்சிக்கு இல்லாமல் இருக்காங்களா, இல்லைன்னா அவங்க இருக்கிற இடம் இல்லாமல் இருக்காங்களா, காரில் போகாமல் இருப்பாரா, நடந்து போகிறாரா, ஆட்டோவில் போகிறாரா, எல்லாருமே வந்து ரொம்ப வசதியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ன சொல்லியிருக்காங்க, இதில் கம்பெனியினால் கட்ட முடியாத அந்த பர்சனல் கேரண்டி கொடுத்துருந்தா அந்த ப்ரொமோட்டர்ஸ்கிட்டேருந்து வசூல் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணும் பேங்க்கெல்லாம், இவ 42,000 கோடியை தள்ளுபடி பண்ணுறப்ப வந்து அவரோட பர்சனலாக வந்து அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கும். இப்போ நீங்கள் பர்சனலாக ஆக்ஷன் எடுக்கிறப்ப என்ன பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு லோன் வாங்கினவங்கிட்ட பர்சனலாக ஆக்ஷன் எடுக்கிறப்ப அவர்கிட்ட வந்து கட்ட முடியல அப்படின்னு ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அவங்களுக்கு மேலே பர்சனல் அரெஸ்ட் போடலான்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அந்த EEP எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன்னு அதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறப்ப என்னென்னா, அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கலாம், சிவில் அரெஸ்ட். அப்படி பண்ணி வைக்கிறப்ப அவங்க பணம் கட்டுவாங்க, அவங்க மேலே ஒரு ப்ரெஷர், ஏன்னா தே ஆர் லேபிள், அது அப்படி பண்ணலாம். இப்போ இந்த பெருமுதலாளிகள்லாம் வந்து கட்டலைன்னா அவங்களுக்கு மிச்சம் இருக்க பணத்தை வந்து வசூல் பண்ணுறதுக்கு இவங்க எல்லாத்தையும், உங்களுக்கு யார் யார் ப்ரொமோட்டர்ஸ் கேரண்டி கையெழுத்து போட்டிருக்காங்களோ எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஜியாவுல் ஹக் இருந்தப்போ பாகிஸ்தானில்
ஒரே ஒரு ரூல் போட்டார், யார் யார் பேங்க்குகளுக்கு பொது உடைமையாக்கப்பட்ட வங்கிகளுக்கு பணம் செலுத்தாமல் இருக்காங்களோ எல்லாத்தையும் ஜெயிலில் பிடிச்சி போட்டுருன்னா 90% ரெக்கவரி வந்துச்சு. நம்ம நம்மகிட்ட அந்த பொலிட்டிக்கல் வில் இல்லையா, இல்லட்டா நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க இங்கே 42,000 கோடி வந்து தள்ளுபடி வாங்கிட்டு அடுத்து போய் புதுசாக 100 பிஸ்னஸை இவருங்க வீடியோக்கான எவ்வளோ தந்திரமாக என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நாங்கள் வந்து இது ஒரு 36,000 கோடி கொடுத்து நாங்கள் இந்த கடனை வந்து செட்டில் பண்ணிடுறோம், நீ அப்போ எவ்வளோ வங்கிகளுக்கு வந்து ஒரு 6-7,000 கோடி தான் தள்ளுபடி வரும் அப்படின்னு. ஆனால் அதில் என்ன கேட்ச் இருந்துச்சுன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, இது வந்து எப்போ வரைக்கும் இந்த திருப்ப கட்டுவோம்னா 2035 வரைக்கும் கட்டுவாராம். 2035 வரைக்கும் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறாரு, எவ்வளோ காசு வரப்போகுது, எப்படி கட்ட போகிறாரு, பேங்க்குகள்லாம் இருக்குமா, பேங்க்குகள்லாம் அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கலாம், இவர் 10 ரூபா 20 ரூபாயாக கட்டிக்கிட்டே இருப்பார், அது வரைக்கும் வங்கிகள்லாம் அவர் பாருங்கள் அவன் அந்த பிஸ்னஸை திருப்பி வாங்கிக்கிறாராம். ஆனால் வந்து அது பேங்க்குகளெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா 2035 என்ன எத்தனை வருஷம் இருக்குது, அத்தனை வருஷத்து வரைக்கும் அவர் கட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, எங்களுக்கு வந்து இமீடியட்டாக பணம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இமீடியட்டாக பணம்னா இவ்வளோ பணம் தான் கிடைக்கும், 2900 கோடி தான் கிடைக்குது, 46,000 கோடி இல்லை 2900 கோடி தான் கிடைக்குது, மிச்சம் 42,000 கோடி வங்கிகள் எல்லாம் இதை வந்து ரைட் ஆஃப் பண்ண போகிறாங்க. இது பொதுமக்கள் பேங்க்குக்கு வட்டியாக கொடுத்த காசு, இது பொதுமக்களோட காசு, இதை வந்து அனாமத்தா ஒரு குழுமத்துக்கு வந்து போகுது, என்டையர் கண்ட்ரிக்குமே வந்து இந்த காசை வச்சு வேக்சினேஷன் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி. இந்த மாதிரி சிஸ்டத்தில் இருக்கிறப்ப நீங்கள் பேங்கிங்கை போய் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறேன்றீங்க, ப்ரைவேட்டுனால தாங்க பேங்க்லாம் வந்து இந்த நிலமையில் இருக்குது, வீடியோ கான் மாதிரி 42,000 கோடியை சாப்பிட்டு போனதுனால தான் பேங்க்லாம் இந்த நிலமையில் இருக்குது. மறுபடியும் இதை வந்து எப்படி திருடங்கையில் வந்து எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டா அவன் வந்து போலீஸ் ஆயிடுவான்னு நினப்பு இருக்குது, ஆனால் அப்படி இருக்காது, முழுசாக சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.